இங்கே அமர்ந்திருக்கின்ற டாக்டர் ஐயா அவர்கள் ஐயா என்று சொன்னவுடன் மேடையே அதிர்கிறது. நான் பேச இருப்பது சமூக நீதி காவலர் ஐயா அவர்களை பற்றிதான். நீங்கள் சற்று நேரம் அமைதியாக இருந்தால்தான் நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்ய முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் டாக்டர் ஐயா அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் தம்பி முரளிசங்கர் அவர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த பிரச்சார கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் மோடி அவர்கள் சார்பிலே கேட்கின்றேன். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய சார்பிலே கேட்கின்றேன். அருள் கூர்ந்து உங்களுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் மாம்பழம் சின்னத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த திடலிலே நீங்கள் எழுப்புகின்ற கரகோஷம் ஒவ்வொன்றும் ஓட்டுகளாக மாற வேண்டும். அதுதான் முக்கியம். இரண்டு நாட்களாக நான் பார்க்கின்றேன், இரண்டு நாட்களாக நீங்கள் தயவு செய்து என்னுடைய பேச்சை சிறிது நேரம் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். இரண்டு நாட்களாக எந்த டிவியை பார்த்தாலும் ஸ்டாலின் குரல் என்று முழக்கத்தோடு ஐயா அவர்களை பற்றி மோடி அவர்கள் என்ன கேரண்டி கொடுத்திருக்கின்றார்கள், உங்களுடைய கொள்கைக்கு மோடி அவர்கள் என்ன கேரண்டி, சமூக நீதிக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறாரா என்று ஸ்டாலின் கேட்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயாவை பற்றி தெரியாது. அவங்க அப்பாவுக்கு வேணும்னாலும் ஐயாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தவரே ஐயா அவர்கள் தான். எனவேதான் ஐயா அவர்களுடைய பேச்சை அவருடைய பிரச்சாரத்தை பார்த்து இன்றைக்கு கேள்வி கணைகளை ஐயா அவர்கள் மீது ஸ்டாலின் தொடுத்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு ஒரு தரம் வேண்டும், தராதரம் வேண்டும். அதையெல்லாம் மீறி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு பதிலை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இந்த தேர்தல் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த நாட்டினுடைய பிரதமராக ஆவதற்கு உண்டான தேர்தல். மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் அதிகார பீடத்திலே இருந்திருக்கின்றார்கள். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், எங்கள் கூட்டணியை பார்த்து கேட்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களையும் பார்த்து கேட்கின்றேன், ஒரு 25 ஆண்டு காலம் ஆட்சி பீடத்திலே இந்த மோடி அவர்களையோ மோடி அவர்களுடைய சகாக்களை பற்றியோ அவருடைய அமைச்சர்களை பற்றியோ இது நாள் வரையிலே எந்த ஊழல் குற்றச்சாட்டாவது மோடி அவர்கள் மீது நீங்கள் சுமத்தியதுண்டா?
குற்றச்சாட்டுகள் வேண்டாம். மோடி அவர்கள் ஒரு குண்டூசியை திருடினார் என்று சொல்ல முடியுமா? அந்த அளவிற்கு ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர் மோடி அவர்கள். ஊழலே செய்யாத ஒரு தலைவர் மோடி அவர்கள். இங்கே இருக்கின்ற டாக்டர் ஐயா அவர்களும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், ஊழலுக்கு எதிரானவர். யார் தவறு செய்தாலும், யார் தவறு செய்தாலும், ஆண்டவனே தவறு செய்தாலும் கேள்வி கேட்கின்ற துணிச்சல் ஐயா அவர்களுக்கு உண்டு. எனவேதான் ஊழலுக்கு எதிரானவர்கள், ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இதில் என்ன உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு பேசுகிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியா என்று பேசுகிறார்கள். நான் கேட்கின்றேன், காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா என்ற கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணியா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள், சமூக நீதிக்காக களம் கண்டவர்கள். சமூக நீதி காவலர் என்ற பட்டம் என்றால் இந்தியாவிலே ஐயா அவர்கள் ஒருவருக்குத்தான். இருபது சதவீதம் பெற்று தந்தவரும் ஐயா அவர்கள் தான். 10.5% பெற்று தருபவரும் ஐயா அவர்கள் தான். எனவேதான் ஐயா அவர்கள் மீது பற்று கொண்டு நீங்கள் எல்லாம் இந்த அளவிற்கு ஆரவாரம் செய்வதை பார்த்தால், மோடி அவர்களுடைய ஆட்சி வருவது எந்த விதமான சந்தேகமும் இல்லை எங்களுக்கு. அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, ஒரு 10 தினங்களாக வேட்பாளர் அவர்களோடு நாங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வருகின்றோம், ஓட்டு கேட்டு கொண்டு வருகின்றோம். ஐயா அவர்களுக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால், ஐயா அவர்களே நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள், உங்கள் வயதிற்கு நீங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டு இருங்கள். டெல்லியிலே இருக்கின்ற நாடாளுமன்றத்திலே இங்கே இருக்கின்ற கௌரி சங்கர் அவர்களுக்காக ஒரு சேர் செய்து விட்டார்கள், அவருக்காக ஒரு சேர் ஒதுக்கப்பட்டு விட்டது. முரளி சங்கர் அவர்களுக்கு. எனவே இங்கே இருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருடைய கவனமும் இங்கே இருக்கின்ற ஐயா அவர்கள் மீது இருப்பதை நான் நன்கு உணர்வேன். உங்களோடு சேர்ந்து ஐயா அவர்களுடைய பேச்சை நானும் கேட்க விரும்புகின்றேன். எனவே விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.